Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சக்கரை பூசணிக்காய் வச்சு எப்படி அல்வா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பூசணிக்காய் இருக்குல்ல, அத நல்லா தோலெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம பிழிஞ்சு அதுல இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வந்து தனியா செப்பரேட்டா எடுத்துக்க போறோம். சோ இந்த தண்ணி எல்லாம் இருந்துச்சுனா வந்து பாத்தீங்கன்னா அல்வா வந்து நம்ம செய்யும் போது ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சில கரெக்ட்டா நமக்கு வந்து கிடைக்காது. சோ இதுல இருக்க தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணிட்டீங்கனா இவ்ளோ தண்ணி உங்களுக்கு வந்து கிடைச்சது. சோ மித்தது எல்லாமே நாங்க வந்து செப்பரேட்டா எடுத்து வச்சிருக்கோம். இது எவ்வளவு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு இந்த பவுல்ல அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைச்சது. ஆக்சுவலா இது வந்து 200 கிராம்க்கு மேலயே இருந்தது. சோ ஓகே, அத ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு pan எடுத்து அதுல வந்து ghee ஆட் பண்ணிடுங்க, அதாவது நெய் வந்து ஆட் பண்ணிடுங்க. சோ நெய் வந்து நல்லா உருகட்டும். உருங்கினதுக்கு அப்புறம் அதுல முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ ஆட் பண்ணிட்டு இது நல்லா லைட்டா ரோஸ்ட் ஆகணும். அப்படி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அதுல வந்து dry grapes வந்து ஆட் பண்ணிடலாம். சோ ஆட் பண்ணிட்டு ரெண்டையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஆக்சுவலா ghee வந்து வீட்லயே எப்படி பண்ணலாம், ரொம்ப சிம்பிளா நெய் வீட்லயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன். அது ஐ பட்டன்ல குடுக்குறேன், பாத்துக்கோங்க. சோ இது சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த பம்ப்கின் எடுத்து நம்ம அந்த நெய் கூடவே ஆட் பண்ணிரலாம். காஷ்யூ நட் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் ரெண்டுமே நம்ம ஃப்ரை பண்ணிட்டு தனியா எடுத்துட்டோம். அந்த நெய் வந்து அப்படியே அந்த பேன்லயே தான் இருந்தது. சோ அந்த நெய்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பம்ப்கினை போட்டு நம்ம வந்து இத வேக வைக்க போறோம். அதாவது நெய்லயே சூப்பரா நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு பாத்தீங்கன்னா 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் சூப்பரா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்ப நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கணும். அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு பம்ப்கின் கிடைச்சதோ அதுல 3/4 கப் வந்து நம்ம மில்க் எடுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ காய்ச்சாத மில்க் தான் நம்ம இதுல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த பம்ப்கின் வந்து அந்த மில்க்ல சூப்பரா வேக வைக்க போறோம். ஸோ என்ன ஆகணும் அப்படின்னா நல்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இதுக்கு. ஸோ சூப்பராக வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்போதைக்கு நம்ம வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஆரஞ்சு கலர் பிடிச்சதுனால நாங்கள் ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு எல்லோ பிடிச்சதுன்னா நீங்கள் எல்லோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். ஸோ இப்படி நம்மளுக்கு மில்க் எல்லாமே அந்த பம்ப்கின் வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். ஸோ சுகர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப். அதாவது பம்ப்கின் நீங்கள் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதில் 1/2 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அது வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காஷ்யூ நட் அண்ட் ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து சுகர் கூட சேர்த்து அரைச்சிட்டு நாங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் சுகர் கூட சேர்த்து அரைக்கிறதுனால ஏலக்காய் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் ஆகும். அதனால தான் அவ்வளோதான் திக்கான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நம்மளோட பம்ப்கின் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் பம்ப்கின் அல்வா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் காஷ்யூ நட் வந்து ரொம்ப அதிகமாக போட்டிருக்கோம், எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவீங்க நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.